Hello people, welcome to Cine World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொன்னியின் செல்வனோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கல்கியோட பொன்னியின் செல்வன் போலவே மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வம் இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோனா அது மணிரத்னம் தாங்க. படத்தோட ஒரு ஒரு சீனியும் அப்படியே செதுக்கியிருக்காரு. ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி தான் இதில் வந்து ஹைலைட்டாக பேசணுமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு விஷுவல்ஸும் பின்னாடி வர பேக்ரவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோனா அது ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே பக்காவுங்க, ஒர்த்துங்க. பிஜிஎம்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்க, தியேட்டரில் அந்த வைபு, பொன்னி நதி அந்த சாங்லாம் ஐயோயோ வேறு லெவல் வைபுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே படத்தோட ஒரிஜினல். ஒரு குட் கேரக்டர், ஒரு ஸ்டீலர் ஆஃப் த ஷோ அப்படின்னா அது வந்து கார்த்தி தாங்க. அந்த மாதிரி நடிப்பு, ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு டைலாகும் வேற மாதிரி இருக்கும். தலைவன் பிளே பாய் மாதிரி வேற லெவல். உண்மையாலுமே கார்த்தி ஒரு ஒரு சீன் அப்படியே அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த வசனங்கள்லாம் வேற லெவலில் இருக்குது. படத்தில் ஒரு ஒரு கேரக்டரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. முன்ன பின்ன ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக இருக்குது. படத்தில் என்ன தேவை, நாவலில் என்ன இருக்குது, அதை எப்படி படத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே செதுக்கியிருக்காரு மணிரத்னம். விக்ரம் பற்றி சொல்ல தேவையில்லைங்க, அடிச்சு உதறிட்டாருங்க. அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக நடித்து ஒரு மாதிரி வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யாவை செம்மையாக காட்டிருக்காங்க. அப்படி ஒரு விஷுவல்ஸு ஷாவுக்கும் அதே தாங்க, சேம். ரெண்டு பேரும் மீட்டப்பில் அந்த விஷுவல்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இன்ட்ரோடக் தரம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஜெயம்ரவி அப்போ தாங்க வராரு. செம்ம ஒரு மாதிரி அன்அக்செப்டடாக இருக்கிறதே அவர் தாங்க. இதில் வந்து செம்மையான நடிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு பொன்னியின் செல்வனுக்கு ஆப்டான ஒருத்தர்னா ஜெயம்ரவி தான். நிறைய சீன்ஸ் வந்து கடலில் போகிற மாதிரி தாங்க இருக்கும் இலங்கையில். அந்த சீன்லாம் ஒன்று ஒன்றும் அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. விஷுவல்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அந்த போட் சீன் இருக்குது பாருங்கள், ஒன்றா அந்த ஹாலிவுட் லெவல் ஆஃப் மேக்கிங் அந்த கிளைமேக்ஸில் இருக்கா. அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கை கொடுத்துருக்காரு மணிரத்னம். அந்த ஒரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒர்த்ரா, இந்த நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு பொன்னியின் செல்வன் வந்து ஒர்த்ரா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓவராலாக மணிரத்னத்தோட ஒரு ஒரு டைரெக்ஷனில் வந்து கல்கியோட நாவல்ங்கிறது ஒர்த்து தாங்க. நல்லா தாங்க இருக்குது படம். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.